பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று. இந்த வீடியோவிலே பி தொகுதி தனிமங்கள் ஒன்று சார்ந்த முதலாவது தொகுப்பை பார்ப்போம். பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்களை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்வோம். தனிம வரிசை அட்டவணையில் 13வது தொகுதியில் ஆரம்பித்து 18வது தொகுதி வரை உள்ள தனிமங்கள் தான் பி தொகுதி தனிமங்கள். முதலில் 13வது தொகுதியை பார்ப்போம். தொகுதி எண் 13. இதில் உள்ள தனிமங்கள் போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம். 13வது தொகுதி தனிமமானது ஐகோசாஜன்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP1. இதைத் தொடர்ந்து 14வது தொகுதி கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட். 14வது தொகுதி தனிமங்கள் டெட்ராஜன்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP2. இதைத் தொடர்ந்து 15வது தொகுதி தனிமங்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இந்த 15வது தொகுதி தனிமங்கள் நிக்டோஜன்கள் என அழைக்கப்படுகின்றன. இதன் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP3. இதைத் தொடர்ந்து 16வது தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், போலோனியம். இந்த 16வது தொகுதி தனிமங்களானது சால்கோஜன்கள் என அழைக்கப்படுகிறது. இதன் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP4. இதைத் தொடர்ந்து 17வது தொகுதி தனிமங்கள் புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடின். இந்த தொகுதி தனிமங்களானது ஹாலஜன்கள் என அழைக்கப்படுகின்றது. இந்த தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP5. இதைத் தொடர்ந்து இறுதியாக 18வது தொகுதி தனிமங்கள் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். 18வது தொகுதி தனிமங்கள் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP6. ஆக முழுமையான எலக்ட்ரான் நிறவுதல் கொண்ட இந்த தொகுதி தனிமங்களானது மந்த தன்மையுடன் காணப்படக்கூடிய காரணத்தினால் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றது. 17வது தொகுதி தனிமங்கள் ஹாலஜன்கள் என அழைக்கப்படுகிறது. காரணம், ஹாலோ என்றால் உப்புக்கள். உப்புக்களை உருவாக்கக்கூடிய இந்த தனிமங்கள் ஹாலோஜன்கள் என அழைக்கப்படுகிறது. சால்கோஜன்கள் என்பது இந்த தொகுதி தனிமங்களான ஆக்சிஜன், சல்பர், செலினியம் மற்றும் டெலூரியம் உலோகங்களுடன் இணைந்து தாதுக்களை உருவாக்குகின்றன. எனவேதான் இந்த தொகுதி தனிமங்களானது சால்கோஜன்கள் என அழைக்கப்படுகின்றது. இதன் பொருள், தாதுக்களை உருவாக்குபவர். பி தொகுதி தனிமங்களை பார்க்கும் பொழுது போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம், ஆர்சனிக், ஆன்டிமணி, டெலூரியம் போன்ற தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலோக போலிகள் என்றால் என்ன? உலோகத்தினுடைய பண்பையும் அலோகத்தினுடைய பண்பையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய தனிமங்களைத்தான் நாம் உலோக போலிகள் என்று அழைக்கிறோம். பி தொகுதி தனிமங்களை பொறுத்தளவில் இடது கீழ்ப்புறம் உள்ள தனிமங்கள் உலோகங்களாகவும் வலது மேல்புறம் உள்ள தனிமங்களானது அலோகங்களாகவும் உள்ளன. மேலும் போலோனியம், ஆஸ்டடின், ரேடான் ஆகியவை கதிரியக்க தனிமங்கள், அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். பி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2NP126. பி தொகுதி தனிமங்களின் பொது பண்புகளை வினாக்களாக பார்ப்போம். முதலாவது கேள்வி, பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைக. பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைக. எம் என்று ஒரு தனிமம். இதன் வெளிக்கூட்டில் இணைதிறன் எலக்ட்ரானை இழந்து நேர் அயனியை உருவாக்கக்கூடிய திறனானது உலோக பண்பு அல்லது நேர்மின்தன்மை எனப்படுகிறது. ஆக ஒரு தனிமம் தானாகவே எலக்ட்ரானை இழக்குமா என்றால் இழக்காது. ஆற்றலை செலுத்துவதன் மூலமாகத்தான் இணைதிறன் எலக்ட்ரானானது நீக்கப்பட்டு நேர்மின் அயனி உருவாகும். ஆக அந்த செலுத்துகின்ற ஆற்றல் தான் அயனி ஆக்கும் ஆற்றல், அதாவது அயனிசேஷன் எனர்ஜி. அயனி ஆக்கும் ஆற்றல்னா என்ன? வாயு நிலையில் உள்ள
ஒரு தனிமத்தில் இணைதிறன் கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர் அயனியாக மாற்ற தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். உலோக பண்பானது அயனியாக்கும் ஆற்றலை பொறுத்தமைகிறது இல்லையா? இரண்டிற்கும் இடையே என்ன தொடர்பு? உலோக பண்பிற்கும் அயனியாக்கும் ஆற்றலுக்கும் இடையே எதிர்விகித தொடர்பு உள்ளது. கேள்வி என்ன? பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பு இல்லையா? அப்போ பி தொகுதி தனிமங்களில் அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்கு? மேலிருந்து கீழே செல்ல செல்ல அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது, உலோக பண்பு அதிகரிக்கிறது. எனவே தான் பி தொகுதி தனிமங்களில் இடது கீழ்ப்புறத்தில் உள்ள தனிமங்களின் அயனியாக்கும் ஆற்றல் குறைவு, எனவே தான் அவைகள் உலோக பண்பை பெற்றுள்ளன. இப்போ போரானினுடைய அயனியாக்கும் ஆற்றல் 800.63 கிலோ ஜூல் பெர் மோல். அலுமினியத்தினுடைய அயனியாக்கும் ஆற்றலானது 577.54. அலுமினியத்தின் அயனியாக்கும் ஆற்றல் குறைவு, எனவே தான் அலுமினியமானது உலோக பண்பை பெற்றுள்ளது. அதே சமயத்தில் வலது மேற்புறத்தில் உள்ள பி தொகுதி தனிமங்களின் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம், எனவே தான் அவைகள் அலோகங்களாக உள்ளன. ஆக பி தொகுதி தனிமங்களில் உலோக பண்பை பெற்றுள்ள தனிமங்கள் அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட், பிஸ்மத், பொலோனியம். ஏனெனில் இவற்றின் அயனியாக்கும் ஆற்றல் குறைவு. இந்த கேள்விக்கான விடை 4 பாயிண்ட்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. இதை தேர்வுக்கு நன்கு படித்துக் கொள்ளவும். கேள்வி: அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் என்தால்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகிறது, ஏன்? இது மார்ச் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. இதுதான் 13வது தொகுதியான போரான் தொகுதி. போரானின் அயனியாக்கும் என்தால்பி 800.63 கிலோ ஜூல் பெர் மோல். அலுமினியத்தினுடைய அயனியாக்கும் என்தால்பி 577.54 கிலோ ஜூல் பெர் மோல். சோ அயனியாக்கும் என்தால்பியை பொறுத்தளவில் தொகுதியில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல சீராக குறைய வேண்டும் இல்லையா? ஆனால் இந்த தொகுதியில் போரான் முதல் அலுமினியம் வரை எதிர்பார்த்த அளவே அயனியாக்கும் என்தால்பி குறைகிறது. ஆனால் அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை எதிர்பார்த்த அந்த என்தால்பி குறைவு ஆனது மிக குறைந்த அளவே மாறுபடுகிறது, ஏன் என்பதுதான் கேள்வி. அதற்கான விளக்கம்: தனிமங்களினுடைய அணுக்கரு நேர்மின்சுமை பெற்றிருக்கும். அதனுடைய இணைதிறன் கூட்டில் இந்த தொகுதி தனிமங்களை பொறுத்தளவில் இணைதிறன் கூடானது NS2NP1 ஆக 3 இணைதிறன் எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த கூடு தான் இணைதிறன் கூடு. இந்த இணைதிறன் கூட்டுக்கும் அணுக்கருக்கும் இடையே கேலியம், இண்டியம், தாலியம் ஆகிய தனிமங்களில் உள் ஆர்பிட்டால்களில் டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் உள்ளன. இவைத்தான் டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள். இவற்றினுடைய திரை மறைப்பு விளைவானது சீரற்று காணப்படுகிறது. அப்படி என்றால் இதனுடைய மறைத்தல் விளைவு குறைவு. இணைதிறன் எலக்ட்ரான் மீது செயலுறு அணுக்கரு விசை செயல்பட்டு உட்கருவுடன் இணைதிறன் எலக்ட்ரான்கள் சற்று வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே தான் நாம் எதிர்பார்த்த அயனியாக்கும் என்தால்பி குறையாமல் அந்த குறைவானது மிக குறைந்த அளவே காணப்படுகிறது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. 2 பாயிண்ட் தான். இதை நன்றாக படித்துக் கொள்ளவும். பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளை பற்றி குறிப்பு வரைக. பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. இதுதான் பி தொகுதி தனிமங்கள். இந்த பி தொகுதி தனிமங்களில முதலாவதாக இருக்கின்ற தனிமங்களை உருவளவை கவனியுங்கள். அந்தந்த தொகுதி தனிமங்களை விட இவற்றினுடைய உருவளவு சிறியதாக காணப்படுகிறது. எனவே பாயிண்ட் நம்பர் 1, பி தொகுதி தனிமங்களில் முதலாவதாக இருக்கின்ற தனிமத்தினுடைய உருவளவு மிக சிறியது. பாயிண்ட் நம்பர் 2, இவற்றினுடைய உருவளவு சிறியதாக காணப்படுவதால் அவைகள் அதிக அயனியாக்கும் என்தால்பியையும் அதிக எலக்ட்ரான் கவர் திறனையும் கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக போரான் தொகுதியை கவனியும். போரான் தொகுதியில போரானினுடைய அயனியாக்கும் ஆற்றலானது 801 கிலோ ஜூல் பெர் மோல். அதே குடும்பத்தை சார்ந்த அலுமினியம், காலியம், இந்தியத்தினுடைய அயனியாக்கும் ஆற்றலை பாருங்களேன், குறைவாக உள்ளது. பாயிண்ட் நம்பர் 3, பி தொகுதி தனிமங்களில் முதலாவதாக காணப்படுகின்ற போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின் மற்றும் நியானினுடைய
இணைதிறன் கூடு 2s2 2p 1 முதல் 6 இல்லவா, இவற்றினுடைய வெளிக்கூட்டிலே டி ஆர்பிட்டால் இல்லை. ஆனால் மற்ற பி தொகுதி தனிமங்களில் இணைதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால் உள்ளது. ஆக இது ஒரு முரண்பட்ட பண்பு தானே. 3, இணைதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால்கள் இல்லாதிருத்தல். மேலும் சில முரண்பட்ட பண்புகளை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக போரான் தொகுதி, 13வது தொகுதி போரான் தொகுதி அல்லவா. போரான் தொகுதியிலே போரான் ஆனது உலோக போலி, ஆனால் மற்றவை வினைதிறன் மிக்க உலோகங்கள். 14வது தொகுதி கார்பன் தொகுதி, கார்பன் ஆனது அலோகம், ஆனால் சிலிக்கானும் ஜெர்மேனியமும் உலோக போலி, டின்னும் லெட்டும் உலோகம். எனவே கார்பன் அந்த தொகுதி தனிமங்களிலிருந்து முரண்பட்டுத்தானே இருக்கிறது. தொடராக்கும் திறன், சங்கிலி தொடராக்கும் திறன் என்பது ஒரு தனிமத்தின் அணு சங்கிலி உருவாக்கும் திறன். இத கார்பனை வச்சு நம்ம இன்னும் தெளிவா படிக்கலாம். ஏன் கார்பனை வச்சு படிக்கணும்? ஏன்னா சங்கிலி தொடராக்கும் திறனை அதிக அளவில் பெற்றிருக்கக்கூடிய தனிமம் கார்பன் அணு ஆகும். அதனால தான் கார்பனை வச்சு இந்த வரையறையை இன்னும் தெளிவா படிச்சுக்கலாம். கார்பன் அணுவானது மற்ற கார்பன் அணுவுடனோ அல்லது மற்ற அணுக்களுடனும் நீண்ட சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது. இப்பண்பு சங்கிலி தொடராக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கார்பனின் சங்கிலி தொடராக்கம் எப்படி இருக்கும்? கார்பனின் இணைதிறன் 4, அதில் ஒரு இணைதிறனானது மற்றொரு கார்பனுடன் சகப்பிணை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப 2 கார்பன் கொண்ட சேர்மம் உருவாகிறது. இப்ப இது 2 கார்பன் கொண்ட அந்த சங்கிலியானது மற்றொரு கார்பன் சகப்பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். இதன் மூலமாக 3 கார்பன் கொண்ட சேர்மங்கள் உருவாகின்றன. இந்த 3வது கார்பனானது மற்றொரு கார்பன் அணுவுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே 4 கார்பன் கொண்ட கரிம சேர்மங்கள் உருவாகின்றன. இவ்வாறாக தொடர்ந்து கார்பனானது மற்றொரு கார்பனுடன் சேர்ந்து நீண்ட சங்கிலி கொண்ட பல்லாயிரக்கணக்கான சேர்மங்களை உருவாக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது. இந்த பண்பு தான் சங்கிலி தொடராக்கம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சங்கிலி தொடராக்கும் பண்பானது பி தொகுதி தனிமங்களில் 14வது தொகுதி தனிமங்களில் அதிக அளவில் காணப்படுகிறது. 14வது தொகுதி தனிமங்கள் என்ன? கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின்னு, லெட். இந்த 14வது தொகுதி தனிமங்களில் அனைத்துமே ஒரே மாதிரியான சங்கிலி தொடராக்க பண்பை பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை. இருக்கின்ற அந்த 5 தனிமங்களில் அனைத்து தனிமங்களிலுமே கார்பன் தான் அதிக சங்கிலி தொடராக்கும் திறனை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக சிலிக்கான், அடுத்ததாக ஜெர்மேனியம் மற்றும் டின் ஏறத்தாழ சமமான சங்கிலி தொடராக்கும் பண்பை பெற்றுள்ளது. இந்த தொகுதியிலே குறைந்த சங்கிலியாக்கும் தொடரை பெற்றுள்ள தனிமமானது லெட் ஆகும். ஆக இந்த வரிசை மிக முக்கியமானது. நீட் போன்ற தேர்வுகள், என்ட்ரன்ஸ் போன்ற தேர்வுகளில் இதை சார்ந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வரிசை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, புளூரின் வலிமை மிக்க ஆக்சிஜனேற்ற காரணி ஏன்? தனிமங்களில் புளூரின் அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தனிமம். 11வது வகுப்பிலே பாடம் 3 கண்டறியப்பட்ட தனிமங்களில் பாலிங் அளவீட்டின் படி புளூரின் அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தனிமம். இதன் எலக்ட்ரான் கவர் திறன் மதிப்பானது 4.1. எனவே புளூரின் எளிதாக எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆக்சிஜனேற்ற வினை என்பதை சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். ஆக்சிஜனேற்ற வினையில் எலக்ட்ரான்கள் இழத்தல் நடைபெறும். ஆக புளூரின் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை கொண்டுள்ள காரணத்தினால் ஆக்சிஜனேற்ற வினைகளுக்கு துணை புரிகிறது. ஆக புளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு -1 என்ற ஆக்சிஜனேற்ற நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் புளூரின் ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்றும் காரணியாக காணப்படுகிறது. மந்த இணை விளைவு, அதாவது இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களில் உள்ள வெளிக்கூட்டு எஸ் எலக்ட்ரான்கள் மந்த தன்மை கொண்டவைகளாக உள்ளன. மேலும் பிணைப்பில் பங்கெடுக்க இயல்பாக முனைவதில்லை. இந்த விளைவு மந்த இணை விளைவு என அறியப்படுகிறது. இங்கே நீங்க பாக்குறது இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் 13வது தொகுதி, 14வது தொகுதி, 15, 16வது. இதில் கனமான தனிமங்கள் என குறிப்பிடப்படுவது கீழே உள்ள 2 வரிசை தனிமங்களை. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பி தொகுதி தனிமங்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு அல்லது இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது
NS2NP 1 முதல் 4 இந்த தனிமங்களினுடைய இணைதிறன் கூடு அல்லது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. இதில் எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன, பி ஆர்பிட்டாலில் 1 முதல் 4 எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த 2 வகையான எலக்ட்ரான்களில் எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் மந்தத்தன்மை கொண்டவைகளாக உள்ளன, வேதி பிணைப்பில் பங்கெடுக்க முயல்வதில்லை. அதுதான் மந்த இணை விளைவு. 13வது தொகுதி, 14வது தொகுதி, 15வது தொகுதி, 16வது தொகுதியை பொறுத்தளவில் இந்த மந்த இணை விளைவானது மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அதிகரிக்கிறது. இந்த 2 வரிசையினுடைய மந்த இணை விளைவு அதிகம். இதுல வேதி பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் என்றால் 13வது தொகுதியை பொறுத்தளவில் பி ஆர்பிட்டாலில் உள்ள 1 எலக்ட்ரான், 14ல் பி ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்கள், 15ல் பி ஆர்பிட்டாலில் உள்ள 3 எலக்ட்ரான்கள், 16ல் பி ஆர்பிட்டில் உள்ள 4 எலக்ட்ரான்கள். இவைகள் மட்டுமே வேதி பிணைப்புகளை தோற்றுவிக்கின்றன. ஆனால் எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் வேதி பிணைப்பில் பங்கெடுக்காமல் மந்த தன்மையுடன் காணப்படுகிறது. ஏன் இப்போ நீங்க மந்த இணை விளைவு அதிகமாக உள்ள தனிம அமைப்பை பாக்குறீங்க. இதுல அணுக்கரு நேர்மின் சுமையை கொண்டதாக இருக்கும். மந்த இணை விளைவு எஸ் எலக்ட்ரான்கள் 2 இங்கு வெளிக்கூட்டுல இருக்கு, அதாவது இணைதிறன் கூட்டுல இருக்கு. இவை 2 தான் இணைதிறன் எலக்ட்ரான்கள். இந்த 2 எலக்ட்ரான்கள் தான் மந்த தன்மையுடன் இருக்கின்றன, வேதிப்பிணைப்பை உருவாக்குவதில்லை. என்ன காரணம்? இந்த வெளிக்கூட்டில் உள்ள எஸ் எலக்ட்ரான்களுக்கும் உட்கருக்கும் இடையே உள் ஆர்பிட்டாலில், இன்னர் ஆர்பிட்டால்னு சொல்றோம், இதுல டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்களுடைய திரை மறைப்பு விளைவு குறைவு, அதன் காரணமாக கனத்த பி தொகுதி தனிமங்களின் அணுக்கருவானது எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரானை நன்றாக கவர்கிறது. இதன் காரணமாக இந்த 2 எஸ் எலக்ட்ரான்களும் உட்கருவுடன் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ள காரணத்தினால வேதி பிணைப்பு உருவாகுவதில் பங்கேற்பதில்லை, அதாவது மந்தமாக செயல்படுகிறது. ஆக இந்த தனிமங்களினுடைய மந்த இணை விளைவு மற்றவைகளை விட அதிகமாக இருப்பதற்கு இதுவே காரணமாக அமைகிறது. இந்த வரிசையில் டி எலக்ட்ரான்கள் மட்டும் உள்கோட்டில் இருக்கும், இந்த வரிசையில் டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் உள்கோட்டில் இருக்கும். எனவே தான் அதனுடைய திரை மறைப்பு விளைவு குறைவாக உள்ள காரணத்தினால தான் அந்த எஸ் எலக்ட்ரான்கள் அணுக்கருவினுடைய கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு மந்தத்தன்மையை பெறுகின்றது. மந்த இணை விளைவை சார்ந்த ஒரு கேள்வி, தாலியம் பிளஸ் அயனி தாலியம் 3+ அயனியை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன்? பி தொகுதி தனிமங்களில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல NS ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் மந்த தன்மை உடையது என சற்று முன்தான் பார்த்தோம். 13வது தொகுதி தனிமங்களில் கடைசியாக இருப்பது தாலியம். தாலியத்தின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 6s2 6p1. இதில் எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் மந்தத்தன்மை உடைய காரணத்தினால் வேதி பிணைப்பிற்கு உட்படுவதில்லை. அதே வேளையில் 6p ஆர்பிட்டாலில் உள்ள 1 எலக்ட்ரான் வேதி பிணைப்பிற்கு உட்படுகிறது. மந்த இணை விளைவு காரணமாக தாலியம் பிளஸ் அயனி தாலியம் 3+ அயனியை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. புறவேற்றுமை வடிவங்கள் என்றால் என்ன? கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் யாவை? சில தனிமங்கள் ஒரே இயற் நிலைமையில் ஒன்றுக்கு மேற்பட்ட படிக அல்லது மூலக்கூறு வடிவங்களில் காணப்படுகின்றன. இந்த நிகழ்வானது புறவேற்றுமை வடிவத்துவம் அல்லது அலோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புறவேற்றுமை வடிவத்தை பத்தி கார்பனை வைத்து நாம தெரிந்து கொள்வோம். கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் 5. அவை கிராஃபைட், வைரம், புல்ரின், நானோ குழாய்கள், கிராஃபைட். இவை 5 தான் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். இந்த 5 புறவேற்றுமை வடிவங்களிலும் காணப்படுகின்ற தனிமம் கார்பன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.